மினிட்ஸ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முந்திரி பக்கோடா. புதினியெல்லாம் போட்டு முந்திரி பக்கோடா வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு 1 கப், புதினா 1/2 கப், கடலைமாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்புத்தூள், அப்புறம் சால்ட் 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி, அப்புறம் 1 பச்சைமிளகாய். புதினா, கொத்தமல்லி, பச்சைமிளகாய் இது மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். 1 பாத்திரத்தில் 1 கப் முந்திரி பருப்பு, 1 கப் கடலை மாவு, அப்புறம் ரைஸ் ஃப்ளோர் 1/2 கப், அரிசி மாவு, மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், சீரகப்பொடி, அப்புறம் சோம்பு பொடி இது ரெண்டும் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டேபிள்ஸ்பூன், அரைச்சி வச்சுருக்கிற மிக்சர் புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய தண்ணி சேர்க்காமல் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா வாணலியில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். முந்திரி பக்கோடா ரொம்ப ஈஸியான ரெசிபி, வீட்டிலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதெப்போ எடுக்கலான்னா கலர் மாறும், அதே மாதிரி பொறிக்கிற சத்தம், அந்த எண்ணெய் சத்தம் குறையும். அந்த டைமில் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கொடை இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கருவேப்பிலையை நீங்கள் பொறிச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி டீயோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மினிட்ஸ் குக்கிங் தமிழ் 2 ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நன்றி, வணக்கம்.